நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா 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 நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. இல்லை எல்லாம் ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியா நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸுமே நல்லா இருந்துச்சு. இல்லை ரொம்ப ஒரு நம்ம ஸ்ட்ரீட் பாயை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இல்லை யார் கூட வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஒரு எந்த ஒரு அவசியம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அப்படியே ஃபன்னாக தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ககக்கப்போ ஃபீல் இருந்துச்சு, அப்படியே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கும் படி கண்ண பாருங்க, நல்லா இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல சம பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. அது என்ன ஒரு சட்டிலாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. மியூசிக் சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட மியூசிக் நல்லாவே சூப்பராக இருக்குது. அதான் சாங்ஸ் சூப்பராகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி சாங்ஸும் சரி உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாருங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட், கொரட்டை வர்ற ஃப்ரெண்டே இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. மாமா இருந்திருக்காரு, அது தெரில, மேபி அவரை பார்க்க சொல்லலாம். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஆகும். நல்ல ஒரு இதுதான், ஒரு லைஃப் பற்றி இருக்கும் பாருங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா மணிகண்டன் அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. அவர் ஒரு நல்ல இது படம். ஆ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. கதையும் நல்லா இருக்குது. சரி, பொதுவாக இந்த ஸ்னோரிங் வந்து நம்ம காமிக்கடாக ஒரு மாதிரி காமெடியாக தான் கொண்டு போவாங்க. இவங்க நல்லா எமோஷ்னலாக இதுவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம், நல்ல படம். அமேசிங்காக இருந்தது. எப்படி நம்ம அண்ணா ஜெய் பீமில் வந்து நடிச்சிருந்தாரு, அது ரொம்ப உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மூவி ரேஞ்சில் இருந்தது. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தோன்னே நான் நினச்சேன், ஐயோ இவரும் திருப்பி கமர்ஷியல் லைனுக்கு வந்துட்டாரு, அவ்வளோதான் இவரோட கெரியரே காலி அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அவரோட நடிப்புக்கு ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். எல்லா படத்துக்கும் ஆப்வியஸ்லி அப்படி தான் நான் போவேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுனால என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் நடிக்கலை வாழ்ந்துருக்காங்க, லைக் மேக்கப் கூட அவங்களுக்கு பெருசாக இல்லை எந்த இடத்துலையும். ஸோ மேக்கப்புக்கு செலவே இல்லாமல் முடிச்சிட்டாரு டிரெக்டரு ப்ரொடியூசர் எல்லாம். அதே மாதிரி தனியாக வில்லன் இல்லை படத்தில், தனியாக கமெடியன் கிடையாது. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் காமெடி வில்லனிசம் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்க. ஆ நல்லா இருக்குது பிரதர், பார்க்கலாம், வாட்சபிள். ஆனால் வந்து பெரிசா வெங்கட் பிரபுன்னு படம்னு சொல்லி நம்ம புகழ்ந்துக்க முடியாது, ஓரளவுக்கு தான் புகழ்ந்துக்க முடியும். இது வந்து தெலுங்கு படமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நான்சிங் கொஞ்சம் இருக்குது, லாக் லைட்டாக இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. 10 ஒரு 6.57 அப்படி லைட்டாக வந்து தரலாம். எல்லா நடிப்பும் நல்லா இருக்குது, ஹீரோஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை. ஆமாம், என்ன அனுபவம் தேவை. ஆ ஐயோ அரவிந்த் சாமி வந்து மிரட்டிட்டார். அரவிந்த் சாமி, சரத்குமார், ராங்கி, ஜீவா எல்லாம் மிரட்டிட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு கைதி ஈவிர மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி ஆசைப்பட்டுருக்காங்க. அதுக்கெலாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய படம் பண்ணால் தான் ஹீரோவுக்கு அது வரும். அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது.